ஹலோ, சக்திநாதன் சார் இருக்காரா? சக்திநாதனா? அது யார் அது? நான் நம்பிராஜன் பேசுறேன். சக்திநாதன் சார் இல்லையா? யோ, இது சக்திநாதன் வீடு இல்ல, சக்தி நாடக சபா. ஓஹோ, அவர் நாடகத்துக்கு போயிருக்காரா? அட செவுட்டு முண்டா, இது சக்திநாதன் வீடு இல்ல, சக்தி நாடக சபான்ற. சினிமாவுக்கு போனாரா, டிராமாவுக்கு போனார், எங்க போனார் எனக்கு என்ன தெரியும்? பையா, சார் யாரா? என்ன வேணா? வணக்கம். வணக்கம் எல்லாம் இங்க விக்கிறது இல்ல, வேற இடம் பாரு. நம்பிராஜன் சார் நீங்க தானே? இல்ல, சக்திநாதன். இப்பதான் ஒருத்தன் டெலிபோன்ல கழுத்து அறுத்தா அவனுக்கு விளக்கம் சொல்லிட்டு வர்றேன். நீ நம்பலையா? மிஸ்டர் நம்பிராஜன் கொஞ்சம் பாக்கணும். கொஞ்சம் என்ன, ரொம்ப பாரு. நான் தான் நம்பிராஜன். வாடகைக்கு ஒரு வீடுன்னு போர்டு போட்டுருந்துச்சு. என்னங்க நீங்க? என்னங்க? வாங்க வாங்க, உட்காந்து பேசுங்க. ஓ, எல்லாரும் இதத்தான் கேக்குறாங்க. அதுல பாருங்க, உங்களுக்கு எண்ணெயில இருந்து வேணும்? எண்ணெயில இருந்துங்க. எவ்வளவு நாளைக்கு? ஆறு மாசம் ஒரு வருஷம் கூட ஆகலாம். அடாடாடாடா, பர்மனன்ட் கொட்டாய் போல் இருக்கு. அதுல இது நிறைய புக் ஆயிடுச்சு, இது தர முடியாது. உங்களுக்கு பேய் வீடு தரலாம். பேய் வீட்டுல எப்படிங்க தங்குறது? தங்குறதா? ஏயா, நீ வாடகை வீடு நாடகத்தை புக் பண்ணவல்லையா? இல்லைங்க, தங்குறதுக்கு இடம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏதாவது இடம் இருக்கா? ஏந்திரியா. ஏன் ஏந்திரியான்ற? ஏனா? ஏயா, நான் என்ன லாஜா நடத்துறேன்? நாடக கம்பெனி முதலாளி நம்பிராஜன். இது வந்து சக்தி நாடக சபா, கலா தாண்டவம் ஆடுற இடம். எவனோ காலி பய, அயோக்கிய பய, எனக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும்னு நான் வாடகை விடு தர்றதா ஓட்ட சொல்லி இருக்கா, அதை நம்பி நீ வந்திருக்கிற? அப்படித்தானே? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. வேற எப்படி? நல்ல மாதிரி தான் சொன்னாங்க. என்ன நல்ல மாதிரி? ஐயா மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் இல்லைன்னு சொன்னாங்க. ஆ, உங்களுக்கு ரொம்ப இலகிய மனசு, மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா போதும், புரிஞ்சு வச்சிருக்கானுங்க. மாசம் 100 ரூபா வாடகை கண்டிப்பா தரணும். கொடுத்துருங்க. ஏன்னு கேட்டா எனக்கு செலவு கஷ்டம் நீ நினைச்சிடாது. உங்ககிட்ட நான் வாடகை வாங்கலைன்னா இந்த வீட்டை ஓ வீடா நினைச்சிருவேன். அப்புறம் வாடகை உனக்கு நான் தரணும். அப்படி இல்ல, போட்டி படுக்க எடுத்துக்க, வீட்டை காட்டுறேன். சரி, என்ன போட்டி படுக்க? நான் எடுத்துக்கிட்டு. ஐயோ, நானே எடுத்துக்கிறேன். வா வா, பாருப்போ அசந்துருவேன். இதுதான் நீ தங்க போற இடம். இதெல்லாம் எனக்கு வாழ்வழிச்ச நாடக சாமான்கள், அப்படி அப்படியே இருக்கணும், கொஞ்சம் கூட மாறக்கூடாது. எப்ப வேணாலும் நாடகம் அரங்கேற்றம் பண்ணுவேன். நான் எங்க படுக்கிறது? இதுக்குள்ளதான் பூந்துகிந்து படுத்துக்கணும். அதெல்லாம் சாமர்த்தியத்தை பொறுத்தது. அது சரி, பாம்பு கிம்பு வந்தா? பாம்பு வந்தா புடிச்சு வையே, நாடகத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாமே. அது ஒண்ணு வராது, இருந்தாலும் வெளியில இருந்து பேசுவோம். இதுதான் கொல்லப்புறம், கவனிப்பார் இல்லாம அப்படி அப்படியே கிடக்கு. இதுதான் கிணறு, குளிக்க குடிக்க எல்லாம் இதுதான். ஐயோ, ரொம்ப ஆழமா இருக்குங்களா? உள்ள இறங்கி குளிக்க கூடாது. வா, இத பாரு, பக்கெட் இருக்க, இறைச்சு குளிக்க வேண்டியதுதான். நல்ல கதை. இத பாரு, இது ஒரு முக்கியமான இடம், நாம எல்லாரும் போற கக்கூஸ். அறிவு கட்டவள, கதவை கையில புடிச்சுக்க கூடாதா? என்னப்பா, உனக்கு பாட தெரியுமா? தெரியாதுங்க. இத பாரு, இந்த கக்கூசுக்குள்ள போறதா இருந்தா ஒண்ணு பாடணும், இல்ல கதவை கையில புடிச்சுக்கணும். ஏன்னா அதுக்கு தாப்பா கிடையாது. ஐயோ, தாப்பா கிடையாது? ஐயா, உள்ள யாரு? உங்க பொண்டாட்டியா? உனக்கு ரொம்ப வாய் நீழுது, வாய் நீழுது, அதிக பிரசங்கி. வா பின்னால. எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன், அந்த கக்கூஸ் கதவுக்கு ஒரு தாப்பால் போடக்கூடாதா? அது என்ன பெரிய கஜானா கதவா தாப்பா போடுறதுக்கு? உனக்கு இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா ஓடிடு. டிராமா புக் பண்ண வரவங்களுக்கு எல்லாம் ஏன் கக்கூஸ் எல்லாம் காட்டுறீங்க?
டிராமா புக் பண்ண வர்றவங்களுக்கு கக்கூசுக்கு வராதா? அவன் டிராமா புக் பண்ண வரல, இங்க தங்க வந்திருக்கான். தங்கவா? ஆமா. ஏன் தேவையில்லாதவங்களை எல்லாம் இங்க தங்க வைக்கிறீங்க? தேவையில்லாத நீ ஏன் இங்க தங்கிக்கிட்டு இருக்கிறிய? உன்னை இங்க இருந்து விரட்டுறதுக்காக தான். ஓஹோ. வாடகைக்கு தங்கிட்டு இருக்கா? அவ்வளவுதானா? வேற என்னமோ நினைச்சேன். உங்க அறிவுக்கும் அழகுக்கும் இப்படி ஒரு குரங்க? நீ சாமுத்திரிகா லட்சணம் படிச்சவன் போது உண்மையான திருநதா இருக்கும். போலீஸ் வரத்து முன்னாடி முதல்ல இந்த இடத்து விட்டு கால் பண்ணு. அது என்ன வார்த்தை? நீங்க வாய் மூடுங்க. எங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை இல்ல, நீங்க தலையிடாதீங்க. யோ, ஏயா இன்னும் இங்க நிக்கிற? எல்லாத்தையும் எடுத்துட்டு போக வேண்டியதானே. போயா போயிட்டு வர. போகாத. உன் பேரு என்ன? நம்பியனா? அது என் பேரு. இந்த வீட்டுக்கு நான் தான முதலாளி. வாட்ச்மேனா? மரியாதை அந்த சாமான் எல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ள போடு. முடியாது. நான் சொல்றத கேளு. இனிமே இவன் இங்கதான் தங்க போறான். இந்த ஆள் ஏன் இங்க தங்கணும்? சும்மா தங்கல, வாடகை கொடுக்கற. வாடகை பொல்லாத வாடகை. அந்த வாடகையை சேர்த்து நானே கொடுத்துறேன். தெளிஞ்சது. இந்த ரெண்டு வருஷத்துல வாடகைன்னு 10 பைசா கொடுத்திருப்பியா நீ? இத பாருங்க, இந்த ஆள் இங்க தங்கினா நான் இங்க தங்க மாட்டேன். சரிப்பா, போயிடுவேன். போயிடு. நிஜமா போயிடுவேன். சத்தியமா போயிடு. போயிடுவேன். நம்பினே, என்ன ஏலம் போடுற? போற போறேன்னு. உன் சாமான எடுத்துக்கிட்டு போ. ஆ, என்னது என்னது என்னது? அவன் சாமான எல்லாம் தூக்கிட்டு உள்ள போற? நான் போகல. என்ன போகல? இப்ப நான் போயிட்டா வாடகை கொடுக்காம ஏமாத்திட்டு போயிட்டான்னு ஊர் பூரா சொல்வீங்க நீங்க. அதனால 10 பைசா கூட பாக்கி இல்லாம எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு போவேன். இது ஏன் மாற பிரச்சனை? ஆக இந்த ஜென்மத்துல இந்த வீட்டை விட்டு போறதா? இல்ல இல்ல, என்ன தோத்துறதுக்காக தானே இந்த ஆளுங்க குடி வச்சிருக்கீங்க? ஆமா. சரி, நான் போறேனா இல்ல இந்த ஆள் போறானன்னு பாத்துருவோம். பெரிய சவால் கண்ணி. சத்தியமா சொல்லு ராசா, உன் பிசினஸ் பிக் பாக்கெட் தானே? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. ஐயோ, அதுல தப்பே இல்ல. இருக்கலாம், ஆனா என் பாக்கெட்ல கை வச்சிடப்படாது. அது எப்படிங்க உங்க? என்ன கஷ்டமா இருக்கா? இதெல்லாம் கொசு மாதிரி. இன்னும் யானை மாதிரி வந்து மிதிப்படுறதுக்கு முன்னாடி பொட்டி படிக்கெல்லாம் தூக்கிட்டு இந்த எடுத்து விட்டு காலி பண்ண. மிதிப்படுறது நீயா நானு பாத்துருவோம். உன்ன இந்த வீட்டை விட்டு கிளப்புல என்ன அப்படின்னு கூப்பிடலாம். பாக்கலாமா? பாக்கலாம். பாப்போம். பாப்போம். என்ன மிரட்டுவியா? என்ன ஒண்ணும் மிரட்டவும் முடியாது, ஏமாத்தவும் முடியாது. தெரியுமா? அண்ணே, கற்பூரத்தை ஏத்துங்க.
பண்ணி விநாயகா, எப்படியாவது இந்த வேலை எனக்கு கிடைக்கணும். எந்த தடங்கள் இல்லாம நீ தான்ப்பா என்ன கரை சேர்க்கணும். என்ன செய்ற? நேரம் பேசி இதை குடுத்துட்டு நீ வச்சுக்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என் பேரு சிவராமகிருஷ்ணன். எந்த சிவராமகிருஷ்ணன்? 6 வருஷமா இந்த கம்பெனிக்கு அடிக்கடி லெட்டர் போட்டு இருக்கேன். அதே சிவராமகிருஷ்ணன். லெட்டரா? என்ன விஷயம்? விஷயம் வந்து எங்க அப்பா இங்க வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவர் இறந்த பிறகு எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை இன்னும் கிடைக்கல. ஓ, அதுவா? அங்க போய் கேளுங்க. அங்க. தேங்க்யூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எங்க அப்பா இங்க வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்படியா? அவர் இறந்த பிறகு எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை இன்னும் கிடைக்கல. ஓ, அதுவா? அது அங்க போய் கேளுங்க. வணக்கங்க. வணக்கம்மா. எதுக்கு? எங்க அப்பா இங்க வேலை பார்த்தாரு, இறந்து போயிட்டாரு. சார் சார், இவங்க அப்பா இறந்து போயிட்டாரா? லீவ் டிக்ளேர் பண்ணுங்க சார். இவங்க அப்பா என்ன மினிஸ்டரா லீவ் விடுறதுக்கு? இல்ல சார், இங்க வேலை பார்த்தவரா. அப்படிதானப்பா? ஆமா. எப்ப இறந்தாரு? 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷமா கம்பெனி லா என்ன, எம்ப்ளாயர்ஸ் ரூல் என்ன எனக்கு தெரியுங்க. நான் பிச்சையா கேக்குறேன். இந்த கம்பெனிக்காக உழைச்சு உழைச்சு தான் உயிரை கொடுத்திருக்காரு எங்க அப்பா. அந்த வேலை எனக்கு தான் கிடைக்கணும். அது இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். 6 வருஷம் 6 வருஷமா லெட்டர் போட்டு இருக்க, அதுக்கு பதில் போட வக்கீல் கழுத்து பிடிச்ச வழியை தள்ளிடுங்களா? யோ, வாயா முட்டி, வாயா. நான் என்ன முடிக்க? என்னையா? யார் இங்க வேலை பார்த்தது? எங்க அப்பா. பேர் என்ன? சிவராமகிருஷ்ணன். சிவராமகிருஷ்ணன் எப்போ மண்டையை போட்டாரு? சார், அது ஏன் பேரு? இறந்து போனது எங்க அப்பா. பேர் வெங்கட்ராமன். 1984 இந்த கம்பெனியில ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சுல சார், அதுல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதுல எங்க அப்பாவும் ஒருத்தர். அந்த விபத்துல இறந்து போனவங்க குடும்பத்துக்கெல்லாம் வருஷப்படி வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுபடி இப்ப வேலை கொடுக்க வேண்டியது சிதம்பரம் பிள்ளையோடைய குடும்பத்துக்கு தான். அது எப்படி சார்? சிதம்பரம் பிள்ளைக்கு முன்னாடி இறந்து போனது எங்க அப்பா தானே. அவங்க ரெண்டு பேருமே ஒரே நாள்ல தான் செத்தாங்க. ஒரே நாள்ல தான். ஆனா அவரை விட 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா இறந்திருக்காரு. சீனியர் எங்க அப்பா தான். தோ டெத் சர்டிபிகேட். இப்பவே உங்க விஷயமா ஹெட் ஆபீஸ்க்கு ஒரு லெட்டர் தட்டி விடுறேன். இப்ப நீங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. 18ஆம் தேதி இந்த வேகன்சியை ஃபில் அப் பண்ண சொல்லி ஹெட் ஆபீஸ்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. நீங்க 18ஆம் தேதி வாங்க. லக் இருந்துச்சுன்னா இந்த வேலை உங்களுக்கு தான். 18 சார், நிச்சயம் எனக்கு வேலை கிடைச்சிடும். அது எப்படி? 1-8-9 எனக்கு ரொம்ப லக்கி நம்பர். எங்க அப்பாவும் பிறந்தது 9ஆம் தேதி. அப்ப அவசியம் வாங்க சார். கண்டிப்பா வந்துருவேன். வரட்டுமா? பர்ஸ். அது
பொம்பளையாச்சேன்னு பாக்குறேன். இனிமே உன்னை இந்த பக்கம் பார்த்தேன் கண்ண நோண்டிடுவேன். போ போ போ. என்ன பாக்குறேன்? போ போடி.